காம்டெக் தமிழ் மோட்டோ G4 இது வந்து பேட்டர்ன் போட்டாங்க, இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஜிஎஸ்எம் காண்டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர்ன் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு வால்யூம் அப் அது டவுன் அழுத்தணும். ரெண்டு ஒரே டைம்ல அழுத்தணும். மோட் வந்துடும். இப்போ வந்து ரிகவரி மோட் செலக்ட் பண்ணும். ரிகவரி மோட் செலக்ட் பண்ணிட்டு பவர் பட்டனும் பவர் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிகவரி மோட் போகும். இந்த மோடுக்கு வந்தோடனே பவர் அப்பும் டவுனும் ஒரே சம்திங்கில் இல்லை, பவர் பட்டனும் அப் பட்டனும் வந்து ஒரே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணும். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணும். நான் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக வர மாட்டேங்குது. இந்த மோடு வந்துடும். இதில் வைப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அதை செலக்ட் பண்ணிக்காங்க. யூசர் டேட்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபுல்னா பர்சனல் கண்டென்ட் யூசர் டேட்டா ஒன்லினா கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே போகணும்னா கீழ் போக கீழே காப்பும் கொடுத்தேன். ஃபார்மேட் ஆகுது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீபூட் சிஸ்டம் நான் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்எம் காண்டாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நிறைய நிறைய வேணும். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன். ஜிஎஸ்எம் காம்பாக்ட் தமிழ் கொஞ்சம் இது வந்து பூட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காக வீடியோ வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்எம் காம்பாக்ட் தமிழ் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் வேணும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஜிஎஸ்எம் காண்டாக்ட் தமிழ் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் ஒன் நாள் யூஸ் அணி நெட்வொர்க் கண்டினியூ கொடுத்தாங்க, அக்செப்ட் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்தாங்க, ஸ்கிப் கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் காண்டாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போர்ட் வேணும். தேங்க்யூ டு ஆல்.